தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தெருக்களில் இறங்கி கூச்சலிட்ட மக்கள், இரு வருடங்களில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் மனச நாணயக்கார தகவல். யாழ்ப்பாண மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. கட்டுத்துப்பாக்கி வெடித்ததில் முல்லைத்தீவு குடும்பஸ்தர் காயம். பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 8 இலங்கையர் நாடு திரும்பினர். பாலமுனை கடற்கரையோரம் பெண் ஒருவரின் சடலம், உயிரிழந்தது யார்? கட்சிக்குள் இரு பிளவுகள் அவசர அவசரமாக கூடுகின்றது. தமிழரசு கட்சியின் மத்திய குழு. வறட்சியால் 11,000 மேற்பட்டோர் பாதிப்பு. கடலில் குழந்தையை பிரசவித்த பெண். தொடர்பான விரிவான செய்திகள். மக்கள் தெருக்களில் இறங்கி கூச்சலிட்டதன் அடிப்படையில் கடந்த 2 வருடங்களில் தேவையான கொள்கை மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனச நாணயக்கார தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். நாட்டில் தொழில்துறையில் பல சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்த முடிந்துள்ளது. கடந்த வருட இறுதியில் அந்த மாற்றங்களுக்கு அடித்தளம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சுமார் 2 வருடங்களாக மக்கள் தெருக்களில் இறங்கி கூச்சலிட்டனர். இந்த முறைமையை மாற்ற கோரினர். ஒட்டுமொத்த மக்களும் இந்த முறைமையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என நினைத்தனர். ஆனால் மக்கள் அங்கு மனமாற்றத்தை எதிர்பார்க்கவில்லை. அதனால் தான் எங்களுக்கு தேசிய கொள்கைகள் தேவைப்பட்டன. யார் மாறினாலும் மாறாத திட்டத்தை தயாரிக்க விரும்பினோம். கடந்த 2 வருடங்களில் எமது அமைச்சு அந்த வேலை திட்டத்தை சரியாக செய்துள்ளது. நாங்கள் குடியகல்வு கொள்கையை உருவாக்கினோம். மேலும் தொழிலாளர் கொள்கை குறித்து மீண்டும் விவாதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பான பணி சூழலை உருவாக்குவதற்கு தொடர்புடைய கொள்கையையும் அறிமுகப்படுத்தி தொழிலாளர் சட்டத்தையும் மாற்றினோம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வணிக சட்டத்தை மாற்றி கொள்கை மாற்றத்தை உருவாக்கவும் முடிந்தது. எம்மால் முறைமையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய மிக அடிப்படையான கொள்கை மாற்றத்தை உருவாக்க முடிந்தது. இதற்கு அமைச்சிலுள்ள அனைவரும் உறுதியாக இருந்தனர். அதாவது அனைத்து அரசு ஊழியர்களும் ஒன்றிணைந்து கடுமையாக உழைத்து கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். உழைத்து நாட்டை கட்டியெழுப்புவது உண்மையான போராட்டம். பல வருடங்களாக செய்ய முடியாத காரியங்களை இந்த 2 வருடங்களில் செய்து முடித்துள்ளோம் என சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் மாவட்டத்தில் பாடசாலை ஆரம்பமாகும் மற்றும் நிறைவடையும் நேரத்தில் பாடசாலை சூழலில் கனரக வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கனரக வாகனங்கள் காரணமாக மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகளுக்காகவும் பின்னர் வீடு செல்லும் போதும் விபத்துக்களை எதிர்நோக்குவதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்நிலையிலே யாழ் மாவட்ட செயலகத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இன்று நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த வீதி நடைமுறை மாற்றம் தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், போட்டி போட்டு சாரதித்துவம் செய்யும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளால் வீதியில் செல்லும் மக்கள் அதிக அசௌகரியங்களை சந்தித்து வருவதால் அது குறித்து தரப்பினர் பொறுப்புணர்வுடனும் செயற்பட வேண்டும் என டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார். அசம்பந்தமாக செயற்படும் தரப்பினரை உரிய நடவடிக்கைகளுக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் மக்களுக்கு இடையூறாக செயற்படும் சாரதிகள் பாரபட்சமின்றி சட்டத்தினுள் முன்னிறுத்தப்பட வேண்டும். இதே வீதி போக்குவரத்தை கண்காணிக்கும் அதிகாரிகள் அதிக அக்கறையுடன் செயற்பட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு தேவிபுரம் பகுதியில் கட்டுத்துப்பாக்கி வெடித்ததில் குடும்பஸ்தர் ஒருவர் காயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று வியாழக்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் புதுக்குடியிருப்பு கைவேலி மயல்குஞ்சன் பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய குடும்பஸ்தரே காயமடைந்துள்ளார். குறித்த நபர் தமது வீட்டிலிருந்து தேவிபுரம் காட்டுப்பகுதியில் சென்ற போது விலங்குகளை வேட்டையாடுவதற்காக பயன்படும் கட்டுத்துவக்கு வெடித்துள்ளது. இதில் காயமடைந்த அவர் புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
மியான்மரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 8 இலங்கையர் நாடு திரும்பியுள்ளனர். மியாவாடி இணைய குற்ற பகுதியில் இருந்து மீட்கப்பட்ட 8 இலங்கையர்களே இவ்வாறு நாட்டை வந்தடைந்துள்ளனர். தாய்லாந்தில் இருந்து இன்று காலை காட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த UL-403 என்ற விமானத்தில் அவர்கள் நாடு திரும்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது. 6 ஆண்களும் 2 பெண்களும் இவ்வாறு நாட்டை வந்தடைந்துள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 4 தேதி மியான்மரின் மியாவாடி இணைய குற்ற பகுதியில் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 8 இலங்கையர்களை விடுவிப்பதற்காக மியான்மர் பாதுகாப்பு படையினர் செயற்பட்டனர். இவர்களை இலங்கைக்கு அனுப்பும் நோக்கில் மியாவாடி மத்திய போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக கடந்த 11 தேதி மியான்மரில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் அந்நாட்டு அதிகாரிகள் அவர்களை தாய்லாந்தில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்தனர். தாய்லாந்துக்கு அனுப்பப்பட்ட 8 இலங்கையர்களும் இன்று இலங்கை வந்துள்ளதாகவும் அவர்களின் வாக்குமூலங்களை பாதுகாப்பு தரப்பினர் பதிவு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு காத்தான்குடி பாலமுனை கடற்கரையோரம் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். இன்று மதியம் 12 மணியளவில் பாலமுனை கடற்கரையோரம் கரையொதுங்கிய குறித்த சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த பெண்ணின் சடலம் தற்போது காத்தான்குடி பாலமுனை கடற்கரையோரம் வைக்கப்பட்டுள்ளது. சுமார் 55 வயது மதிக்கத்தக்க குறித்த பெண் அவ்வாறு மரணமானார் என்பது குறித்த விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நாளை வெள்ளிக்கிழமை வவுனியாவில் நடைபெற ஏற்பாடாகியுள்ளது. கட்சி முகம் கொடுத்துள்ள வழக்குகள் அதிபர் தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக இதில் ஆராயப்படவுள்ளது. திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு மீதான விசாரணை எதிர்வரும் 25 தேதி நடைபெறவுள்ளதால் அதற்கு முன்னதாக வழக்கு விடயங்களை கையாள்வது தொடர்பில் ஏகோபித்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முனைவதாக கட்சியின் தலைவர் மாவேசோ சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். கட்சியின் சிரேஷ்ட தலைவர் இரா சம்பந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்ஏ சுமந்திரன், இரா சாணக்கியன், சார்ஸ் நிர்மலநாதன் மற்றும் வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே வி சிவஞானம் ஆகியோர் இதுவரை தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் எதிர்மறையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பொது வேட்பாளர் விடயத்தை சாந்தகமாக பரிசீலிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலுள்ளனர். சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பொது வேட்பாளர் விடயத்தை சாதகமாக பரிசீலிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளனர். இந்நிலையில் இது குறித்த உறுதியான முடிவும் இந்த கூட்டத்தில் எட்டப்பட உள்ளது. நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலையால் 3646 குடும்பங்களைச் சேர்ந்த 11413 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கம்பகா மாவட்டத்திலே அதிகளவான குடும்பங்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கம்பகா மாவட்டத்தில் மாத்திரம் 2487 குடும்பங்களைச் சேர்ந்த 7461 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் வறட்சியான காலநிலை காரணமாக கேகாலை மாவட்டத்தில் 2113 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 949 பேரும், பதுளை மாவட்டத்தில் 190 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நைனா தீவைச் சேர்ந்த பெண்ணொருவர் கடலில் குழந்தையை பிரசவித்த சம்பவம் ஒன்று நேற்று பதிவாகியுள்ளது. படகில் பயணித்துக் கொண்டிருந்த நைனா தீவைச் சேர்ந்த பெண்ணொருவருக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் நைனா தீவு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன்போது குறித்த பெண்ணை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றுமாறு நைனா தீவு பிரதேச வைத்தியசாலை வைத்தியர் பரிந்துரைத்துள்ளார். அதே நேரத்தில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்காக குறித்த பெண் குறிக்கட்டுவான் நோக்கி பொது போக்குவரத்து படகில் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். எனினும் படகு பயணித்துக் கொண்டிருந்த வேளை குறித்த பெண்ணுக்கு பிரசவ வலி அதிகரித்துள்ளது. இதனை அடுத்து படகில் பயணித்த சக பெண்கள் குறித்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்துள்ளனர். இதன் போது குறித்த பெண் குழந்தையை பிரசவித்துள்ளார். தாயும் செய்யும் குறிக்கட்டுவான் இறங்குதுறையை அடைந்ததும் நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். தற்போது தாயும் சேயும் நலமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.